தமிழ் சினிமாவில் நிலவர நெப்போட்டிசம் குறித்து கோலிவுட் மாஃபியா அப்படிங்கிற பெயரில் நடிகை மீராமித்து சமூக வலைதளத்துல திரை பிரபலங்களை விமர்சிச்சுட்டு வராங்க இதுக்கு அந்த ரசிகர்கள் பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க ஒரு கட்டத்துல எல்லை மீறின மீராமித்து நடிகர்கள் விஜய் அண்ட் சூர்யா குறித்தும் அவங்களோட மனைவி குடும்பத்தினர் குறித்தும் ரொம்ப தரக்குறைவா கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது திரையுலகினர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது ஆனா திரையுலகில் உள்ள யாருமே இது பற்றி வாய் திறக்கல ஏன் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் கூட வந்தாங்க அதே சமயம் நடிகர்களோட ரசிகர்கள் இன்னும் ஆவேசமாகி நீராவ சமூக வலைத்தளங்கள்ல சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால சமூக வலைத்தளமே கிட்டத்தட்ட சாக்கடை போல மாறியது இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா நடிகர் சங்கமோ இல்ல பிற சங்கங்களோ எந்த ஒரு அறிக்கையோ கண்டனம் தெரிவிக்காத நிலையில புதுசா உருவாகியுள்ள தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட தலைவரும் இயக்குனருமான பாரதிராஜா ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சமீபமா கேட்கிற இல்ல பாக்குற பல சம்பவங்கள் அதிர்ச்சியை தருது புகழ் போதையில ஒருவரையொருவர் இகழதும் இன்னொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறு பேசுறதும் அத சமூக ஊடகங்கள் வெளிக்கொணர்றதும் கண்ணாடி வீட்டுக்குள்ளார இருந்துட்டு கல்லறியறது போலையும் படுத்துக்கிட்டு எச்சில துப்புறது போலயும் தான் இருக்குது தமிழ் சினிமா வெளியே தமிழ் சினிமா வெளியில அரங்கேறது ஆபத்தான கலாச்சாரம் தொடங்கி இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது ஒருவரையொருவர் மதித்து வேலை செய்த காலகட்டத்தை ஒருவரையொருவர் மரியாதை செய்து கலை பணியாற்றிய காலகட்டத்தை நாம கடந்து விட்டோமா என்ன அப்படிங்கிற ஒரு கவலையையும் சேர்ந்து ஏற்படுத்துது இதோ நம்ம அண்ணன் தம்பி விஜய் சூர்யா இவங்க எல்லாரையுமே எத்தகைய அடித்தளங்களை அமைத்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாங்க கவர்ச்சிகரமான இந்த துறையில தன்னோட பெயர் கெட்டுவிடாத அளவுக்கு எப்படி தங்களோட வாழ்க்கை முறைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க திருமணம் பண்ணி கண்ணியமான குடும்ப வாழ்க்கை ரொம்ப இத்தனை அவங்களோட நம்ம முன்னாடி கண்ணாடி போல அழகிய ஓவியத்தின் மேல சேரடிக்கிறது போல மீராமித்துன் அப்படிங்கிற பெண்ணு தன்னோட வார்த்தைகளை கடிவாளம் போடாம வரம்பு மீறி சிதறியிருக்கிறாங்க திரையில பயணிக்கிற ஒரு மூத்த உறுப்பினரான உறுப்பினரா நான் இத கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சின்ன பொண்ணு பக்குவம் இல்லாம புகழ் வெளிச்சம் தேடி பேசுறத இத்தோட நிறுத்திக்கணும் கௌரவம் கௌரவமாக வாழ்ற கலைஞர்களோட குடும்பத்தை பற்றி அவதூறு பேசி பேசுறத சினிமா கலைஞர்கள் அண்ட் சினிமா துறை சார்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதுவரை பேசினத வன்மையா கண்டிக்கிறேன் சூர்யா எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குற பணியும் பண்ணிட்டு வராரு சத்தம் இல்லாம விஜயும் நிறைய மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டுட்டு வராரு அப்படிப்பட்டவங்கள அவங்களோட குடும்பங்களை இகழ்றது ஏ ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் மீரா வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்குது உழைத்து போராடி எண்ணங்களை சீர் செய்து நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யுங்களா வாழ எத்தனையோ வழிகள் இருக்குது அடுத்தவங்கள தூற்றி பழித்து அதுல கோட்டை கட்டாதீங்க அது தான் இருக்கும் வார்த்தைகள் பிறருக்கு வலியை தர்றதா அமையாம இன்னொருத்தங்களுக்கு வாழ்க்கையை தர்ற மாதிரியா ஏற்படுத்துங்க பசியை போக்குற அஹ் அவசியமான உதவிகளை செய்யுங்க நம்மோட சக கலைஞர்களோட குடும்பத்தை அவதூறா பேசியும் நடிகர் சங்கம் மட்டும் இல்ல வேற எந்த சங்கமும் எந்த விதமான எதிர்குறலும் எழுப்பாதது அளிக்குது இன்னைக்கு வரைக்குமே சங்கத்தோட தலையீட்டை எதிர்பார்த்திருந்தேன் ஆனா அசையல தேர்தல் நடைபெறாத சங்கம் அப்படின்னா சொந்த தேவைகளுக்காக கூட கன்னட கண்டன குரல் தராத அளவுக்கு குரல் விலை நெறிப்பட்டா கிடக்குது யாரோ ஒருத்தனோட ஒருவனோட அவமானம் தானே நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எழுந்தா, நம்ம வீடு அசிங்கத்தால் அழிஞ்சு போயிடும் அந்த சேரு நாளைக்கு ஓ வீசப்படும் இல்லையா எல்லாருமே கூடி கண்டிச்சிருக்க வேணாமா சமூக ஊடகங்களும் இப்படிப்பட்ட அவதூறுகளை கண்ணியத்திற்கு உட்பட்டு ஒளிபரப்புறத நிறுத்திக்கணும் முன்பெல்லாமே பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற ஒண்ணும் ஊடகங்களும் கலைஞர்களும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்புல இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது ரொம்ப காத்துல எரியப்பட்டு ச கட்ட கிடக்குது மற்றவர்களை அவங்களோட வாழ்க்கை அமைப்ப கேலி செய்யற வார்த்தைகளை எழுத்தை கூட கண்டுபிடிச்சி கத்திரி போடுங்க நண்பர்களே இப்படிப்பட்டவங்களோட ஊக்குவிப்பு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிரும் அதனால சமூக ஊடகங்கள் நறுக்க வேண்டியத நறுக்க வேண்டியவர்களை அஹ் தயவு செஞ்சு கவனிச்சு நறுக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு உயரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட ரசிகர்களோட பின்னூட்ட வார்த்தைகளும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் இருக்கிறத நான் கவனிச்சுட்டு தான் வரேன் நடிகை கஸ்தூரி போன்றோர் அதுக்கு இலக்காகி இருக்கிறாங்க ரசிகர்கள் தானே வார்த்தை பேசுறாங்க நமக்கு என்ன அப்படின்னு நட்சத்திரங்களும் அமைதியா வேடிக்கை பார்க்க கூடாது அவங்கள நல்வழிப்படுத்த ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டியது உங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையும் கூட சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள் படிக்க கூசு கூசுற அளவுக்கு ரொம்ப கேவலமானவைகளா இருக்குது ஒரு அறிக்கை விட்டாச்சும் அவங்கள மட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அந்த ரசிகர்கள் எங்கிருந்தோ கழிவு மேல க கல்லடிக்கிறாங்க பாருங்க அது நம்ம வீட்டு அடுப்பறையில நாரிட்டு கிடக்குது உங்களோட பெயரும் புகழும் நீடிச்சு நிலைத்திருக்கணும் இல்லையா நல்ல கண்மணிகளை வளர்த்தடுங்க உச்ச நட்சத்திரங்களே அப்படின்னு என் போன்றோருக்கு உங்க மேல தூசு விழுந்தாலும் உத்தரம் விழுந்தது போல வலிக்குது ஒவ்வொருவரும் மரியாதை பண்ணி ஒருவருக்கொருவர் மரியாதை பண்ணி இணக்கமா உயர்ற சூழ்நிலைகளை விரைவிலையே உருவாக்குவீங்க அப்படிங்கிற மாதிரியா நம்புறேன் இந்த மாதிரியா பாரதி ராதா தன்னுடைய கருத்தை மீராமித்தோனுக்கு எதிரா தெரிவிச்சிருக்கிறாரு